அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயா கேக்குது இல்ல? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த தமிழ் இணைய கழகத்தின் 58வது சொற்பொழிவிலே பங்கேற்று இருக்கக்கூடிய அனைவரையும் நம்முடைய தமிழ் இணைய கழகத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்பதிலே மட்டற்ற மன மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பானது கிண்டில் மென்பொருள் வழியாக தமிழ் மின்னூல் உருவாக்குதல் என்ற தலைப்பிலே அறிந்திருக்கக்கூடிய ஐயா இரா குணசீலன் அவர்கள் நமக்கு உரை நிகழ்த்திருக்கிறார்கள். முதல்ல இந்த கிண்டில் மென்பொருள் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஐயா ரொம்ப விரிவா சொல்லுவாங்க. அதுல நமக்கு அதாவது காலங்காலமா இருந்த அந்த எழுத்து ஓலைச்சுவடிகள் எவ்வாறு பிரதி எடுக்கப்படாமல் வீணாய் போயிருக்கிறதோ கிடைக்காமல் இருக்கிறதோ, அது போல எண்ணற்ற மக்களுடைய அந்த கற்பனை வளங்கள் கைப்பிரதிகளாகவே வீணாய் போய்விடக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கிறது. அது பொருளாதார நிலையோ நேரத்தையோ ஸோ ஏதோ காரணத்தினால அப்படி அந்த நிலையெல்லாம் மாற்றி ஃபேஸ்புக்லையும் இந்த ட்விட்டர் நிறைய விஷயங்கள்ல போய் லைக்னு எதிர்பார்த்து கமெண்ட் எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த படைப்பாளிகளுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு வரப்பிரசாதமாக ஒரு வரமாக இந்த கிண்டில் அமேசான் கிண்டில் இருக்குன்னா அதை வந்து நாம மிகைன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்ப அந்த கிண்டில் மென்பொருள்ல எப்படி மின்னூலை வந்து உருவாக்கலாம், அதை விற்பனையாகவும் செய்ய முடியும், இலவசமாகவும் நூலை பதிப்பாக்க செய்ய முடியும், அப்படி பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இருக்கிறார்கள் ஐயா குணசீலன் ஐயா. அவர் வந்து ஆற்றல் மிகு புகழுடைய பிஎஸ்சி கோவை பிஎஸ்சி கல்லூரியில தமிழ் துறை பேராசிரியராக இருக்கிறார்கள். தமிழ் இணையத்துல மிகுந்த ஆர்வமுடையவர். இது அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனை போல என்று சொல்வார்கள் இல்லையா, அது போல இந்த ஐயா குணசீலன் அவர்களை நாம் அனைவரும் உணர்ந்திருப்போம். அவர் தமிழ் இணையத்துல ஆர்வம் உடையவர். அதே போல பல 6க்கு மேற்பட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. அத்தகைய சிறப்பு பொருந்திய அறிவை நமக்கு இந்த அரிய தலைப்பிலே சிறந்ததொரு உரை வழங்குமாறு அன்போடு நம் அனைவரின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா நம்ம தமிழ் இணைய கழகத்துல துணை தலைவராகவும் இருக்காங்க, ஐயா வந்து நமக்கு நிகழ்ச்சிக்கு உரை வழங்கும்படி அன்போடு. நன்றி ஐயா. ஐயா உரை தரங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இணையக்கழகம் வழங்கக்கூடிய 58வது சொற்பொழிவாக இந்த சொற்பொழிவு அமைந்தது. இங்கு உரை வழங்க நல்லது வாய்ப்பு நல்கிய தமிழ் இணையக்கழகத்தின் தலைவர் முனைவர் துரைமணி அவர்களுக்கு முதல் இந்த நேரத்தில் எனது நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய இதன் தமிழ் இணையக்கழகத்தின் செயலாளர் முனைவர் பே முருகானந்தம் ஐயா அவர்களுக்கும், தமிழ் இணையக்கழகத்தின் பொருளாளர் முனைவர் கா உமார ஐயா அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர்கள் முனைவர் பே கணபதி ராமன் ஐயா, முனைவர் இரா அகிலன் ஐயா, முனைவர் சிதம்பரம் ஐயா, முனைவர் அன்பானந்தம் ஐயா அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இணைய வழி சொற்பொழிவில் பங்கேற்பாளராக கலந்து கொள்ளக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரைக்குள் செல்ல விரும்புகிறேன். தமிழ் மின்னூல் உருவாக்கம் என்பது காலத்தின் தேவை. ஏன்னா அச்சுநூலுக்கும் மின்னூலுக்குமான மிகப்பெரிய இடைவெளி இங்கு இருக்கிறது. மணிகண்டன் ஐயாவோட நான் வந்து ஒரு 10 ஆண்டு காலமா கணினி தொடர்பான ஒரு உறவு நட்பு உண்டு. வலைப்பதிவுல எழுதிய காலம் தொட்டு இன்று வரைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளுக்குமே நாங்க நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம். அந்த அடிப்படையில காலகாலமாவே தமிழ் மொழியை நம்ம பக்தியின் மொழி பக்தியின் மொழி அப்படின்னே சொல்லி வந்திருக்கோம். சமீப காலமா தான் ஏன் இதை வணிகத்தின் மொழி ஆக்கக்கூடாது. அன்னைக்கே வந்து சங்க காலத்துல இருந்து வணிகம் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய மக்கள் வளத்தை உலகம் பயன்படுத்துற அளவுக்கு நாம பயன்படுத்தல. நம்முடைய மொழி வளத்துக்கு எல்லாமே வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. அது விக்கிபீடியாவா இருக்கலாம், வலைப்பதிவா இருக்கலாம், இல்ல தொழில்நுட்பமா இருக்கலாம், இதுல நம்முடைய பயன்பாடுகள் நிறைய இருக்கு. அதே நேரம் இந்த உருவாக்குதல் அப்படிங்கிற நிலையில நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம். மின் உள்ளடக்கங்களை உருவாக்குவது காலத்துக்கு தேவை. குறிப்பா வந்து தேடுபொறிகளுக்கு புரியறது மாதிரி நம்ம அந்த மின் உள்ளடக்கங்களை உருவாக்கணும், அதை வழங்கணும். இப்ப சான்றா நம்ம இந்த மின்னூல் அப்படிங்கிறத பல்வேறு தளங்கள்ல உருவாக்குறோம், பல்வேறு மென்பொருள்கள்ல நம்ம உருவாக்குறோம்.
அதுல வந்து கிண்டில் மென்பொருள் வழியா நம்ம எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது குறித்து தான் நான் இன்று பேச போறேன். குறிப்பா வலைப்பதிவு நாங்க எழுத ஆரம்பிச்ச காலத்துல அதுக்கான அங்கீகாரம் பெருசா கிடையாது. இந்த ஆட்சன்ஸ் அப்படிங்கிறது சில ஆண்டுகளா தான் தமிழுக்கு கிடைச்சிருக்கு. அதுலயுமே ஆட்சன்ஸுடைய அப்ரூவல் கிடைத்தவர்கள் மிகச்சிலர் மட்டுமே. அந்த அங்கீகாரம் எனது வலைப்பதிவுக்கும் கிடைத்திருக்கிறது. மேலும் யூடியூப் தளத்துல அங்கீகாரம் ஆட்சன்ஸ் உடைய அங்கீகாரம் அது எனது தளத்துக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த கிண்டில் இதுல மின்னூல்களை உருவாக்கி அதில் பதிவேற்றி வருகிறேன். அதன் வழி எனக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் நான் எந்த அளவுல பாக்குறேன் அப்படின்னா மொழிக்கு கிடைத்த அங்கீகாரமா பாக்குறேன். அதுல வரக்கூடிய வருமானம் என்பது அது இரண்டாவது நிலையை தான் பாக்குறேன். தமிழுக்கான அங்கீகாரம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த அங்கீகாரத்தை நாம முழுமையா பயன்படுத்துவோம். இப்ப குறிப்பா என்னோட அமேசான் கிண்டில் பக்கத்துல நான் ஒரு 6 புத்தகங்கள் மட்டுமே பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அந்த 6 புத்தகங்களும் சோதனை முயற்சியில தான் பண்ணியிருக்கேன். ஒன்னு வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் உருவாக்கி அதை பதிவேற்றம் பண்ணேன். டாக்ஸ் ஃபார்மேட்ல பதிவேற்றம் பண்ணேன். இன்னொன்று வந்து நான் இந்த அமேசான் கிண்டில் கிரியேட் சாஃப்ட்வேர் மூலமா பதிவேற்றம் பண்ணேன். ஒரு மெனுவில் வந்து அந்த இமேஜ்லாம் கொடுக்கறது எப்படி, ஏன்னா ஆரம்பத்தில் அந்த இமேஜஸ்லாம் உள்ள ஏத்துக்கல, அதை எப்படி கொடுக்கறது அப்படின்னு அதை சோதனை முயற்சியா நான் பண்ணேன். அடுத்து இந்த டேபிள் கண்டென்ட் கிரியேட் பண்றது அதெல்லாம் சரியா எடுத்துக்க மாட்டேங்குது. இப்படி ஒவ்வொரு மின்னூரை நான் உள்ள கொடுக்கும்போது என்னென்ன மாதிரி சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னோட அனுபவத்துல இதுவரை நான் பயன்படுத்திய அந்த மென்பொருள்கள், ஏன்னா உங்களுக்கு வேர்டா இருந்தாலுமே வேர்டுலுமே நிறைய இருக்கு. கூகுள் டாக்ஸ் அப்படின்னு இருக்கு. நீங்க இபுக் கிரியேட் பண்றதுக்கு கூகுள் டாக்ஸ்ல கூட நீங்க ஒரு இபுக் கிரியேட் பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இபுக் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி லிப்ரே ஆஃபீஸ் அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் அதுலயுமே இபுக் கிரியேட் பண்ணலாம். இப்படி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஆனா அதிலெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி அந்த மின்னூலை அமேசான் கிண்டில் கொடுக்கும்போது 100 விழுக்காடு அது சரியா வரல. காரணம் என்னன்னா நம்ம அச்சு புத்தகம்னா எந்த இடத்துல தலைப்பு வச்சோம், எந்த இடத்துல உட்தலைப்பு வச்சோம், எந்த இடத்துல ஒரு படம் வச்சோம்னா அது அந்த இடத்துல அந்த பக்கத்துல இருக்கும். ஆனா இதுல இருக்காது. ஏன்னா அது நம்ம வெவ்வேறு தளங்கள்ல வாசிக்கிறாங்க. ஸ்மார்ட் போன்ல வாசிக்கிறாங்க, டேப்லெட் பிசில வாசிக்கிறாங்க, லேப்டாப் வாசிக்கிறாங்க, வாசிக்கிறாங்க. இப்படி வெவ்வேறு இடைமுகங்கள்ல வாசிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா பக்கங்களுடைய வரையறை என்பது மாறுபடுது. பக்கங்களுக்கு எப்ப அதுக்கு உள்ள நம்ம கொடுத்த செய்திகளும் மாறுபடும். அதனால ஒரு டேபிள் கண்டென்ட் சிதைந்து போகக்கூடிய சூழல் இருக்குது. அதனால இமேஜா மாத்திக்கிட்டீங்கன்னா அதை எடுத்து அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நடைமுறை எல்லாம் நாம் உணர்ந்து அமேசான் கிண்டில் மென்பொருள் வழியாக எப்படி ஒரு நல்ல தமிழ் மின்னூலை உருவாக்குது என்பதற்கு நம்ம பார்க்கலாம். இதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக வரைக்கும் அமேசான் கிண்டில் என்ற மென்பொருள்ல தமிழ் அப்படிங்கிற மொழியே கிடையாது. அதை வந்து அவங்க காட்சிப்படுத்தல. அந்த மென்பொருளை நிறுவும் போதே தமிழ் அப்படிங்கிற அந்த மொழி இருக்குமான்னு பார்ப்பேன் நான், இல்ல. அதே நேரம் அந்த காலத்துல அவங்க என்ன பண்ணாங்க, பீட்டா வெர்ஷன் அப்படிங்கிற செட்டிங்ஸ் போய் நமக்கு விருப்பப்பட்ட மொழியை தெரிவு செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுல தமிழை தெரிவு செய்து நம்ம அந்த மென்பொருளை நிறுவும் போது நமக்கான தமிழ் வசதிகள் காணிக்கிறது. ஆனா சற்று முன்பு ஒரு வாரத்துக்கு முன்பாக நான் மீண்டும் மின்னூலை பதிவேற்றம் செய்வதற்காக அந்த கிண்டின் மென்பொருளை நிறுவினேன். அப்ப வந்து எனக்கு அது புரியப்பட்டிருந்தது. அந்த மொழிகள் வரிசையில தமிழ் அப்படிங்கிறதுக்கான இடம் இருந்தது. அப்ப இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம நிறைய பயன்படுத்தணும். இந்த மென்பொருளா இருந்தாலும் தொழில்நுட்பமா இருந்தாலும் நம்முடைய மொழியில நம்ம நிறைய பயன்படுத்த அவங்க அதுக்கான வசதிகளை கொடுப்பாங்க அப்படிங்கிற செய்தியோட நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். கொஞ்சம் கால் எடுக்குதுங்கய்யா. சரி, கிண்டில் மென்பொருள் வழியாக
தமிழ் மின்னூல் உருவாக்குதல் என்ற தலைப்புல நாம பார்க்கலாம். அமேசான் கிண்டில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் இதுக்கு அறிமுகமே தேவையில்லை. அமேசான் நிறுவனத்துடைய ஒரு நூல் வாசிப்பான ஒரு தளமாக கிண்டில் விளங்குகிறது. பல்வேறு மொழிகள்ல இந்த வசதி இருக்கிறது. தமிழ்லையும் இப்பதான் நம்ம நிறைய மின்னூல்களை உருவாக்கிட்டு வரோம். 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்ல நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வந்து மின்னூல் அவருடைய தளத்தை காட்டினார். அதுல கிட்டத்தட்ட 175 நூல்கள் அவர் உருவாக்கி இருக்கிறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நூல்கள் அப்படின்னு எல்லாமே ஆங்கில நூல்கள் தான். அதன் மொழி வரக்கூடிய வருமானத்தை அவர் வந்து பகிர்ந்துகிட்டார். அப்ப இந்த இதையே முழு நேரமா செய்யறவங்க இருக்கிறாங்க, மின்னூல் உருவாக்குதலையோ இல்ல வலைப்பதிவு வழியா எழுதுறதையோ இல்ல யூடியூப் வழியா ஒரு உள்ளடங்களை உருவாக்குறதையோ முழு நேரமா செய்யறவங்க இருக்கிறாங்க. இப்ப தமிழ்ல மின்னூலுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அதை நாம் உருவாக்க இதுக்கான கடனெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை இலவசமா நம்ம ஒரு குறிப்பிட்ட தான் பயன்படுத்த முடியும். அதே நேரம் நம்ம அதை முழுமையா பயன்படுத்துறோம்னா அது மாதத்துக்கோ இல்ல 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ பணம் கட்டினா தான் நம்ம முழுசா பயன்படுத்த முடியும். இப்ப இதன் வருமானம் அப்படின்னா அந்த ராயல்டி அப்படிங்கிற பேர்லயோ விற்பனை அப்படிங்கிற பேர்லயோ அவங்க நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஊதியம் வழங்குறாங்க. 70-30 அப்படிங்கிற அடிப்படையிலயோ இல்ல 30-70 அப்படிங்கிற அடிப்படையிலோ நம்ம அதை உருவாக்கிக்கலாம். இதுல உருவாக்கப்பட்ட மின்னூலை நம்ம இலவசமாகவும் வழங்கலாம். இப்ப நம்ம மின்னூல் உருவாக்குறதுக்கான வேறு தளங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அடோ பேஜ் மேக்கர், இன்டிசைன், இதெல்லாம் அச்சு புத்தகங்களை உருவாக்குறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். அதே நேரம் நம்ம மின் புத்தகங்கள் உருவாக்குறதுக்கு கூகுள் டாக்ஸ் அப்படிங்கிற கூகுள் ஆவணத்திலையும், மைக்ரோசாஃப்ட் வேர்டு அதுலயும் நம்ம உருவாக்கலாம், லிபே ஆஃபீஸ் இதுலையும் உருவாக்கலாம், இல்ல கிண்டில் கிரியேட் அப்படிங்கிற அந்த மென்பொருள் வழியா நம்ம உருவாக்குறது பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இந்த கிண்டில் கிரியேட் அப்படிங்கிற இந்த மென்பொருள் அதனுடைய தோற்றம் இப்படிதான் இருக்கும். இப்ப நேரடியா நம்ம செயல்முறை விளக்கத்துக்கே போயிடலாம். நமக்கு தேடுதளத்துல போயிட்டு வந்து 2 வகையான புதிய வசதிகளுக்கான கிடைக்கும். ஒண்ணு நம்முடைய விண்டோஸ் கணினிக்கானது, இன்னொன்று மேக் அப்படிங்கிற இயங்குதளத்துக்கானது. இதுல நமக்கு என்ன கணினியோ அதுக்கு நாம அந்த மென்பொருளை பதிவிறக்கி நிறுவலாம். இது வந்து நம்ம பதிவிறதுக்கு ஒரு உங்களுடைய இணைய வேகத்தை பொறுத்து 2 அல்லது 3 நிமிடங்கள் ஆகலாம், நிறுவதற்கு ஒரு 5 நிமிடங்கள் ஆகலாம். அதே நேரம் நினைப்பொருளை நிறுவிய பிறகு மீண்டும் நீங்கிறதுக்கு சொல்லிக்கலாம். அதுல பிறகு நீங்க ஒரு வேர்டு வடிவத்துல உங்களுடைய பதிவேற்ற வேண்டியவங்களா வச்சுக்கலாம். அந்த வேர்டு வந்து பக்கம் குறைவா இருந்துச்சுன்னா உடனடியா அது அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் காலம் எடுக்கும், 5 நிமிடங்கள் காலம் எடுக்கும். அதனால நீங்க ஒரு 10 பக்கம் அப்படின்னா 2 நிமிடங்கள், ஒரு 3 நிமிடங்கள் ஆகும். அதே வந்து படங்கள்லாம் உள்ளீடா இருந்துச்சுன்னா ஒரு 5-6 நிமிடங்கள் எடுக்கும். இப்ப நான் அதனால என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு அதை ஒரு காணொலியை உருவாக்கியிருக்கேன், அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம உள்ள போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து இதை பத்தி தெரியாதவங்க இருப்பீங்க, தெரிஞ்சு இருப்பீங்க. அதனால வந்து நான் காணொலி வழியா உங்களுக்கு எல்லாருக்கும் அடிப்படையில இருந்தே தெரிகிறதுக்காக காணொலியா வடிவமைச்சிருக்கேன். நமக்கான டவுன்லோட் புத்தகங்கள் வடிவமைக்கப்பட்ட அளவுக்கு தமிழ் புத்தகங்கள் வடிவமைக்கப்படலாம். இந்த அளவுக்கு மென்பொருள் வசதி இருக்கு அப்படிங்கிற பயன்படுத்துறவங்களும் கூட இந்த அளவுக்கு நம்ம வந்து நம்முடைய மின்னுல உருவாக்க சாதாரணமாக ஒரு இமேஜ் உள்ள இருக்குன்னா அந்த இமேஜ் கவலைப்பட மாட்டோம். எப்படி நிறுவுவது, நிறுவிய மென்பொருள் அதை எப்படி முக்கியமான இதன் அந்த மென்பொருள் போதே வந்து பல வழிகள் இந்த மென்பொருளை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது குறித்து பார்த்துக்கிட்டே நிறுவனம்
ஆனா இப்ப மென்பொருள்கள் எல்லாம் நம்மளுக்கு தமிழ் வசதி இருக்கு, அதுக்குள்ள செய்ய முடியாது அப்படிங்கறது ஒரு குறைபாடு. என்னதான் தமிழ் செய்தாலும் தமிழ் ஒருங்குறி வழியா அட்டச் பண்ண முடியல, வேறு தமிழ் அட்டச் ஒருங்குறி வழியா செய்து அதை நம்ம காப்பி செய்ய முறையில வெட்டி ஓட்டணும் எடுத்துது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம நிறைய பயன்படுத்தணும், அவங்க புரிய வைக்கும். அது அவங்க வந்து நம்ம அந்த குக்கீஸ் அப்படின்னு சொல்லுவோம் நினைவுகள், உங்களுடைய தரவுகள் வந்து நான் பயன்படுத்திக்கலாமா நாங்க எங்களுடைய அப்படின்னு கேட்கறாங்க. அதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுக்கலாம், வேணாம் அப்படின்னு. இன்னும் நிறைய பயனாளர் வரணும், நம்முடைய சிக்கல்களை எல்லாம் அவங்க புரிய வைக்கணும். அப்படி புரிய சொன்னாதான் இன்னும் அந்த மாதிரி இலாபமாக பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். வசதி கிடைக்கும். நம்ம அச்சுப்புத்தகம் மின் புத்தகத்துக்குமான முக்கியமான அச்சு புத்தகம் அது மட்டும்தான் இருக்கும், அதை நம்ம மாற்ற முடியாது. மின் புத்தகங்களை நம்ம தேவையான போது புதுப்பித்தல்களை செய்து கொள்ளலாம், புதிய புதிய விஷயங்களை மாற்றிக்கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா இது ஒளி புத்தகமாகவும் கேட்கலாம், அந்த மின் புத்தகங்களை செய்யறதுக்கு அப்படின்னு. அப்ப இதெல்லாம் வந்து தமிழ் பணம் அப்படின்னா நம்ம நிறைய பயணிக்க வேண்டியது இருக்கிறது. இப்ப நம்ம பொருளை எவ்வாறு பதிவிறக்குவது, எப்படி நிறுவ ஒரு மென்யூல உருவாக்க உங்களுக்கு கோப்பு உரை, அதுல இந்த மாதிரி ஒரு நாலு விதமான கூடுதல் உள்ளீடா உருவாக்கப்பட்டிருக்கும். வழக்கமா சொல்லக்கூடிய அமேசான் கிண்டில் புத்தகங்களை கிரியேட் பண்ணும்போது டாஸ் அப்படிங்கிற ஃபார்மேட் தான் கொடுப்போம், ஆனா இது வந்து ஃபார்மேட்ல இருக்காது, இப்படியே இருக்கும். இதை நம்ம பதிவு பண்ண அந்த பகுதியில எடுத்துக்கிறோம், இப்ப அதையும் பார்த்துருவோம். இப்ப நம்ம கிண்டில் திறந்திருக்கோம், இதுவரைக்கும் நான் நிறுவிருக்கேன் என்னோட கணினியில. நார்மலா நீங்க உருவாக்கக்கூடிய ஃபைல அப்படி பண்ணலாம். இதுல நான் எல்லாம் உள்ளீடா கொடுத்துருக்கேன், வந்து தேவைக்கு ஏற்றது மாதிரி மாற்றலாம், எப்படி எல்லாம் மாத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல வியூ அப்படின்னு ஒரு முதல் ஆப்ஷன் இருக்கு, ஃபைல் வந்து நம்ம திறந்து திருத்தலாம், புதிதாக கூட உருவாக்கி நாம் மேம்படுத்தலாம். சேவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம், அந்த கோப்பு ஃபார்மேட்ல உங்களுக்கு நம்ம சேமிச்சுக்கலாம். கேசிபி என்ற அந்த முறையில தான் இதை சேமிக்கப்படும், ஒரு புதிய அது ஒரு எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வியூ ஹெல்ப் தான் வந்து அடிப்படையில் இருக்கிறது. நம்ம வேண்டிய முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்றேன். இதுல இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதுல நம்ம ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணி அதை வந்து நம்ம தேவைக்கேற மாத்திக்கலாம் இடத்துல வரணும் அப்படிங்கிறத. அடுத்து சாப்டர் இமேஜ், இது எல்லாத்தையும் நம்ம தேவைக்கேற பயன்படுத்திக்கலாம். டேபிள் ஆஃப் த கண்டென்ட் அப்படின்னு இருக்கு, ஒரு இமேஜ் கூட எடுத்துக்கிறோம், டேபிள் கண்டென்ட் போட்டு ஒரு வேர்ட் ஃபைல நீங்க பதிவேற்ற முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது எடுத்துக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு இரண்டு நூல்களுக்கு டேபிள் கண்டென்ட் போட்டு முயற்சி பண்ணேன், அது எடுத்துல. அதனால வந்து நான் அதை டேபிள் கண்டென்ட் இல்லாமல் பண்ணேன். இல்லையுமே ஆனா டேபிள் கண்டென்ட் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஆனா அது படக்கூடிய இல்ல. அது உள்ள போயிட்டு நான் பார்த்தப்ப என்ன அறிவுரை வந்தது அப்படின்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு டேபிள் கண்டென்ட் பயன்படுத்துறீங்க, டேபிள் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க, கொடுத்தாலுமே அது ஒரு பீட்டா வெர்ஷனா தான் கொடுக்குறாங்க. நீங்க டேபிள் கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா அதை முழுமையா அவங்க பார்க்க முடியாது, ஏன்னா ஒரு பக்கத்துல இருந்து அடுத்த பக்கத்துக்கு போகும்போது அந்த டேபிள் சிதைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு செய்தி இருக்கு, டேபிளா கொடுக்கணும் அப்படின்னா டேபிளா கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஒரு இமேஜா மாத்தி உள்ள கொடுக்கலாம் அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்றேன். இந்த மெனுல உருவாக்குறதுக்கு முதல்ல நம்ம பதிவேற்றம் பண்ணது பிறகு அது இப்படிதான் இருக்கும், அதனுடைய இடைமுகம். இதுல நம்ம இப்ப பாருங்க, இது புத்தகத்தோட தலைப்பு, இதை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா மாறிடும். சப்டைட்டில் அப்படின்னு கொடுக்கும்போது என்னன்னா உங்களுக்கு இது பக்கம் வந்து அந்த ஹைப்பர் லிங்க் மாதிரி ஒவ்வொரு தலைப்பையும் இந்த இடத்த சுட்டணும் அப்படின்னா. அப்ப இதெல்லாம் நமக்கு நம்மனா வராது, பண்ணா நம்மளுடைய அந்த நூல் வந்து அப்படியே பதிவேற்றமாயிருக்கும் அவ்வளவுதான். மற்றபடி ஒவ்வொரு தலைப்புகளையும் சுற்றி அந்த பக்கத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு அதுல இருக்காது, ஆனால் சாப்ட்வேர்ல நீங்க பண்ணும்போது இதுல வந்து எலமெண்ட்ஸ் ஃபார்மேட்டிங் அப்படின்னு இருக்கு. இந்த எலமெண்ட்ஸ் பகுதியில் வந்து சாப்டர் டைட்டில் கொடுக்குறது, சப் டைட்டில் கொடுக்குறது, சாப்டர் ஃபர்ஸ்ட் பேரா இருக்கும், அதை கொஞ்சம் அடுத்து போகலாம். இப்ப நான் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கேன், இதை வந்து சாப்டர் டைட்டில் அப்படின்னு கொடுத்தா இது முதல் பக்கத்துக்கு வந்துடும்.
சப்டைட்டில் அப்படின்னு கொடுத்தேன்னா அது ஊதா வண்ணத்துல இப்படி மாறிக்கிறோம். அடுத்து சாப்டர் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அந்த முதல் எழுதும் பிரியெழுத்துல மாறிடும். அடுத்து இதையே நம்ம தேர்ந்தெடுத்து சப் ஹெட்டிங் கொடுப்போம். செஞ்சு பார்த்துக்கலாம், இந்த கடைசியில அதை நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுடைய அச்சு உங்களுக்கு ஒரு வேர்டு கோப்பு நம்ம ஒரு மீ உருவாக்கி இருந்தோம் அப்படின்னா அது எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாருங்க. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய நூல் வந்து அப்படின்னு மாத்திக்கலாம் கிண்டி. அப்ப ஒவ்வொன்னு நமக்கு தெரியும் நம்மளுடைய புத்தகம் எந்த மாதிரி வரும், அதுல என்னென்ன மாதிரி சிக்கல் மாத்தம் பாத்துக்கலாம். இதுல பாருங்க, இதுல சுட்டும் போது நேரம் சரியான முறையில இந்த வடிவமைத்தாலுமே இது இன்னமும் நிறைய வாசிக்கிறவங்களுக்கு சோர்வு இல்லாம போய் சேரும். நீங்க பார்க்கக்கூடிய இந்த மென்பொருள் உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம பார்த்தோம் சாப்டர் டைட்டில், சப்டைட்டில், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இதெல்லாம் பார்த்தோம். ஃபிட்டிங் பிளாக் அப்படிங்கிறது சாண்டா நீங்க ஏதோ ஒரு பாட்டு கொடுக்குறீங்களா தேர்ந்தெடுத்து அடிப்படையான தேவைகள் தேர்ந்தெடுத்த அந்த இமேஜ் எம்டிஆர் பாருங்க, இதுல ஒரு பஸ் இருக்கு. பஸ்ல வந்து இது என்ன இமேஜ் அப்படிங்கறத நம்ம கொடுக்கலாம். கொடுக்கும்போது என்ன அப்படின்னா இந்த இமேஜ் வந்து அப்படிங்கிற விளக்கம் நம்ம கொடுக்குறோம். அதை வந்து ஆடியோ புக்கா மாத்தும் போது அதையும் வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம மின்னூல உருவாக்கும் போது இமேஜ் நம்ம வச்சிருந்தா அதையும் இப்படி இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல கொடுக்கலாம். கொடுத்து இந்த இமேஜ தேவையான அளவுக்கு நம்ம அதனுடைய வடிவங்கள் பெருசா இருக்கணுமா, சின்னதா இருக்கணுமா, ஓரத்துல இருக்குமா, நடுவுல இருக்கணுமா, இடத்துல கிடையே இருக்குமா, அதான் இங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். பாருங்க ஸ்மால், மீடியம், லார்ஜ், ஃபுல் அப்படின்னு இருக்கு. இந்த இடம் அந்த நிழற்படங்களை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல நம்ம அதை பத்திய ஒரு குறிப்புகளை வழங்கி கொள்ளலாம். சரி, அடுத்து தீம் அப்படின்னு இந்த தீம்ல வந்து நீங்க மூணு விதமான தீம் கொடுத்துருக்காங்க. கிளாசிக் அப்படிங்கிறது, அடுத்து ஸ்மாஸ் அப்படிங்கிறது, அமோர் அப்படிங்கிறது. இந்த மூணு தீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு விதமான வாசிக்கிறவங்கள கிடைக்கும். இதை நம்ம செலக்ட் பண்ண எந்த தீம் அப்படின்னா சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் முன்பு சொன்ன மாதிரி கேசிபி அப்படிங்கிற ஃபார்மேட்ல அது சேவ் ஆயிடும். அதை வந்து நீங்க கிண்டில் பக்கத்துக்கு போயிட்டு கண்டென்ட் பேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அது நீங்க பதிவேற்றம் செஞ்சுக்கலாம். இப்ப என்னோட நிறைய வாசகர்கள் தமிழ் வாசகர்கள் உலகம் முழுக்கவே நான் ஒண்ணு நிறைய பேர் அது வந்து உன்னுடைய வாசிப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிவிட வேண்டிய சூழல் அப்படிங்கிற இதுல போயிட்டு பதிவேற்றம் செய்த நூல்கள். இல்ல நீங்க ஒரு நூலை பதிவேற்றும் போதே அடிப்படையான ஒரு முறைகள் இருக்கும். வந்து நூலை பற்றிய அறிமுகம், அடுத்து அந்த நூலுடைய விலைப்படியல், மற்றும் அந்த புத்தகத்துக்கான அட்டைப்படம், மற்றும் அந்த புத்தகம் புக் டீடைல்ஸ் அப்படிங்கிற விவரங்கள் இருப்பீங்க. உங்களோட பேரு, அடுத்து துணை ஆசிரியர் இருந்தா அவரோட பேரு, மற்றும் நூலட்சிய விவரம், கீவேர்ட்ஸ் எல்லாமே அதுல கொடுத்துருக்கீங்க. இபுக் இதுல வந்து இபுக் கண்டென்ட் இதுலதான் நம்ம வந்து இந்த புத்தகத்தை பதிவேற்றம் பண்ணோம். இந்த கிண்டில் சேவ் அப்படின்னு அந்த சேவ் ஃபார்மேட் இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம அதுல பதிவேற்றம் பண்ண போதுமானது. அடுத்து பப்ளிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், நீங்க இதுல வழியாகவும் நீங்க பப்ளிஷ் நீங்க எப்படி யூஸ்ட்ரீம் கொடுக்குறீங்களோ உங்களுடைய கூகுள் மீட்ல இருந்து யூடியூப் ஸ்ட்ரீம், டீம் மீட்ல இருந்து நம்ம ஸ்ட்ரீம் கொடுக்குறோமோ அது மாதிரி இங்க இருந்து பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்து நீங்க அங்கேயும் நிறுத்திக்கலாம். பதிவேற்றம் செய்வது
அடுத்து நம்ம இடத்துல ப்ரிவியூ பாத்துக்கலாம். வடிவமைச்சு வச்சிருக்கலாம் இல்ல அதுக்குரிய அட்டைப்படத்தை நாம பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம். லான்ச் ரிவியூவர் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம இங்கேயும் வடிவமைப்பதே நம்முடைய புத்தகம் எப்படி இருக்கிறது நீங்க பாத்துக்கலாம் சொன்னேன். இதுல நான் இ புக் அப்ளிகேஷன் செய்யணும் அப்படிங்கிறது அப்படியேற்றம் செய்யணும் அடுத்த லான்ச் இந்த இடத்துல நம்ம பாத்துக்கலாம் நம்ம புத்தகம் வரும் அப்படிங்கிறது பெயர் நான் தமிழ்ல தான் கொடுத்துருக்கேன். நான் வந்து தமிழ்ல ஆங்கிலத்திலையும் கொடுத்ததுனால தேடும் போது நமக்கு கிடைக்குது. தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். அடுத்து இபுக் பிரைசிங் நான் வந்து இந்தியா தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அமேசான் 70-30 அப்படிங்கிற இந்த ராயல்டி பப்ளிஷ் பண்ணிட்டு மணி நேரம் அந்த 72 மணி நேரம் உங்களுக்கு வந்து காட்சிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 72 மணி நேரம் 24 மணி நேரத்துல கூட நம்மளுடைய புத்தகம் காட்சிக்கு வந்துருது லைவ் அப்படின்னு வந்துடும். சரி, இத்துடன் வந்து கிண்டில் மென்பொருள் உருவாக்கம் குறித்த என்னுடைய கருத்துக்களை நான் நிறைவேறேன். கேள்விகள் கேட்டீங்கன்னா நான் கூடுதலான விளக்கம் வழங்க தயாராக. மிகச்சிறப்பா ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் இந்த உரையை வந்து சொல்லிட்டீங்க. இதில் வந்து இப்போ நம்ம நூல் வந்து நம்ம வெளியிடுறோம் இல்லைங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா பிரதிலிபி அப்படிங்கிறதுல கவிதை சிறுகதை இதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து என்னன்னு ஐயா கேக்குதுங்களா? அது வந்து இப்போ நம்ம மொபைல்லையே அப்படியே நம்ம இந்த கூகுள் இண்டி கீபோர்டு மூலமா எழுதி அப்லோட் பண்ணிடுறோம். இப்ப அது மாதிரி எல்லாம் இந்த இதுல செய்ய முடியுங்களா? ஒண்ணு. இரண்டாவது பார்த்தோம்னா நம்ம இப்ப வெளியில நூல் வெளியிட்டு நூல் வந்து இப்ப தட்டச்சு செய்யறோம். அதை வந்து நம்ம இப்ப இதுல வந்து அப்லோட் பண்றப்ப நீங்க அந்த தொந்தரவு எல்லாம் வரும்னு சொன்னீங்க, இதை களையிறது எப்படி, அதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல அந்த கிண்டில் கிரியேட்ல டைரக்டா பண்ணா மட்டும்தான் இது மாதிரி பிரச்சனைங்க வராம இருக்குமா அப்படிங்கறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லதுங்கய்யா, சொல்றீங்க. அதாவது பிரதிப்ளே அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழுவாக அவங்க எழுதியிருக்காங்க. அதே நேரம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே தனித்தனியா செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, குழுவாய் நினைஞ்சும் செய்யணும். தொழில்நுட்ப அறிவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம யாருடைய உதவியும் இல்லாம நம்மளே வந்து நமக்குன்னு ஒரு கணக்கு உருவாக்கி அது அமேசான் கிண்டில் ஒரு கணக்கு உருவாக்கி வங்கி விவரங்களை வழங்கினோம்னா நமக்கு அதன் வழி வருமானம் நேரடியாக அமைக்கும். நம்ம யாருடைய உதவியும் எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை. அதான் எனக்கு அந்த அளவுக்கு போதிய தொழில்நுட்ப அறிவு இல்ல, என்னுடைய புத்தகங்களை யாரும் பதிவேற்றி கொடுக்கலாம் அப்படின்னா வந்து நீங்க அந்த மாதிரி பிரதிபலிக்க உள்ளிட்ட வேறு இந்த மாதிரி நபர்களையும் குழுக்களையும் நாடி உங்களுடைய புத்தகங்களை பதிவேற்றம் பண்ணலாம். அடுத்து வந்து நீங்க ஒரு புத்தகத்தை வந்து நீங்கள உள்ள குடும்பத்தில் கூட எழுத்துரு சிக்கல்கள்லாம் சொன்னோம், யூனிகோட் அப்படிங்கிற அந்த உமரி ஃபார்மேட்ல வந்து நம்ம ஒரு புத்தகத்தை வேர்டு ஃபைலா பதிவேற்றம் பண்ணோம்னா எந்த சிக்கலும் அமேசான் கிண்டில் வராது. அதே நேரம் கிண்டில் சாஃப்ட்வேர்ல நம்ம ஒரு புத்தகத்தை வடிவமைக்கும் போது நேரடியா தமிழ் தட்டச்சு செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு சிக்கலாம் சொன்னேன். ஏன்னா நம்ம வேர்ட் ஃபார்மேட்ல யூனிகோட்ல கொடுத்து அப்லோட் பண்ணா அப்லோட் ஆகுது, ஆனா அதுக்குள்ளயே நேரடியா ஒரு ஒரு வரி ஒரு இடத்துல சிக்கலா இருக்கு. நம்ம திருத்தணும் அப்படின்னா அது ஒரு முறை தமிழ்ல ஏத்திட மாட்டேங்குது. அதே நேரம் வேற இடத்துல அதை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா எடுத்துக்கு. அதனால வந்து இதை நம்ம களைவதற்கான வழியை வந்து நிறைய பயன்படுத்தும். நம்முடைய பிரச்சனைகள் வந்து அந்த மென்பொருள் புரியுறது மாதிரி அந்த நிறுவனத்துக்கு மேம்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து நம்ம இன்னும் பயன்பாடுகள் குறைவா இருக்கு அப்படிங்கிற அந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். நிறைய பேர் பயன்படுத்தணும், பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் பெரிய சிக்கலே கிடையாது. அப்ப எனக்கு இந்த மாதிரி வருமா என்ன பண்றேன், இடத்துல இருந்து நான் இடத்துல எடுத்து காப்பி பண்ணி பேசுறேன். அதனால வந்து இது ஒரு பெரிய சிக்கலே கிடையாது. யார் நினைச்சாலும் வந்து நம்மள ஒரு கணக்கு உருவாக்கி கொண்டு மின்னூலை உருவாக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் தான், தடைகள் எல்லாம் நம்ம தாண்டி வந்துடலாம். ஏன்னா நமக்கு முன்னாடி பயணிச்சவங்களும் இருக்கிறாங்க, நம்மோடு பயணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால வழிகாட்டுதல் இன்னைக்கு நிறைய இருக்குங்க, பண்ணலாங்க. குறிப்பா வந்து என்னுடைய புத்தகம் மட்டும் இல்லாம என்னுடைய நண்பர்களுடைய புத்தகங்களை நான் வந்து என்னுடைய தளத்துல பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கேன். அதுல அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை ஒவ்வொரு மாதமும் அமேசான்ல இருந்து எனக்கு வர வைக்கும் போது அவங்களுக்கே கொடுத்துடுறேன். ஏன்னா அது அவங்களுடைய அறிவு, அறிவு சார்ந்த சொத்து. அதே நேரம் அவங்களுக்கு அந்த தொழில்நுட்ப அறிவு இல்லை அப்படிங்கிறதுனால என்னுடைய உதவி நாடுறாங்க. அப்படி நாடுறவங்களுக்கு அந்த புத்தக வருமானத்தை அவங்களுக்கே வழங்கிடுறேன். என்னோட புத்தகத்தோட வருமானம் அப்படிங்கிற மாதிரி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். வேறு வினாக்கள் இந்த உங்களுடைய அந்த வேர்களை தேடி அந்த வலை
தூலேந்து இப்ப இணையதளமா உருவாக்கி வச்சிருக்கீங்க. எனக்கு கேட்கும் அதுங்க 8 லட்சம் பேத்துக்கு மேல அதுல வாசகர்கள் இருக்காங்க. இப்ப அதுல உள்ளதை இந்த இதுல இது மாதிரி மாற்றி பயன்படுத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்களா? அது கூடாதுங்களா? தாராளமா பண்ணலாங்கய்யா. இது வந்து நம்ம காப்புரிமை அப்படிங்கிற நிலையில என்னுடைய சிந்தனைகளை நான் பகிர்வதற்கு யார்ட்டையுமே நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரம் வந்து இன்னொருத்தருடைய பதிவுகளை நான் பகிரணும்னா அதுக்குன்னு நம்ம அவங்கள்ட்ட முறைப்படி அனுமதி வாங்கிட்டு நம்ம பகிர்வது நல்லது. அந்த மாதிரிதான் நான் பகிர்றேன். இன்னொருத்தருடைய புத்தகம் கொடுத்தேன்னா அது எல்லாமே அவரோட தான், என்னுடைய இது அப்படின்னு எதுவுமே அதுல இருக்காது. அதே அச்சு புத்தகமா நான் பதிவு பண்ணி கொடுக்குறேன்னா அதுல வேலை பதிப்பகம் அப்படின்னு என்னுடைய பதிப்பை கொடுத்துருவேன். அதனால வந்து காப்புரிமை சார்ந்த விழிப்புணர்வு ஓரளவுக்கு இருக்கு. அதே படைப்பாக்க போகுது அப்படிங்கிற நிலையில நம்ம யாராலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு கூட வழங்கலாம். அதே நேரம் வந்து இது காப்புரிமை அப்படின்னா நம்முடைய வலைப்பதிவுல எழுதிய விஷயங்கள் அந்த மாதிரி எனக்கு திட்டம் இருக்குங்க. எழுதும்போதே சில குறிப்புகளோட தான் எழுதி வலைப்பதிவுல, அதனால அதையெல்லாம் வந்து நான் மின்னூலாக கொடுத்ததுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். இலவசம் போக எவ்வளவு குறைந்தபட்சமா செலவு பண்ண வேண்டியிருக்கும்? இப்போ சாதாரண ஒருத்தர் நூல் மட்டும் வச்சிருக்காரு, அவர் அப்லோட் பண்ணணும், அதுல இருந்து வருமானம் பெறணும், அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் எவ்வளவு அந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறது நல்ல கேள்விங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 பைசா கூட செலவு பண்ணாம நீங்க உங்களுடைய புத்தகத்தை பதிவிறக்கம் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஆரம்பத்துல இருந்து வந்தேன். வரும்போது எனக்கு இதெல்லாம் பணம் கட்டிதான் உள்ள போகணுமா வரணுமா அப்படிங்கிற நிலையெல்லாம் இருந்தது. அதே நேரம் வந்து பணம் கட்டியும் பயன்படுத்தலாம், பணம் கட்டாமலும் நீங்க புத்தகங்களை பதிவேற்றம் பண்ணலாம். நீங்க புத்தகங்களை பதிவேற்றம் பண்றதுக்கு பணம் கட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்க புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு மட்டும் தான் பணம் கட்டணும். ஏன்னா நான் காட்டிய அந்த விவரம் வந்து 1 மாசத்துக்கோ 6 மாசத்துக்கோ 1 வருஷத்துக்கோ அப்படிங்கிறது நீங்க புத்தகங்களை வாசிக்கிறதுக்கான பணம் தானே தவிர புத்தகங்களை பதிவேற்றுவதற்கான பணம் கிடையாது. அதே நேரம் நீங்க புத்தகம் வாசிக்கணும்னு சொன்னீங்கன்னா பணம் கட்டி நீங்க கிண்டல் அப்படிங்கிற அந்த கருவி வாங்கி கூட பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனாலும் உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல கூட அந்த மின்னூல்களை நீங்க வாசிக்கலாம். இலவசமா சில மின்னூல்கள் கொடுக்குறாங்க. நீங்க மற்ற நூல்களையும் வாசிக்கணும்னா தான் அவங்க பணங்கள் சொல்றாங்க. அதே அது வேற, அது தனி. அதாவது வாசிப்பு அப்படிங்கிற தளம் தனி. நீங்க ஒரு உருவாக்குனர், ஒரு மின்னூல் உருவாக்குனர் அப்படிங்கிற நிலையில நீங்க அதை கணக்கே உருவாக்கலாம். பணமே கட்ட வேணாம், இலவசமாவே நீங்க அமேசான் கிண்டில் ஒரு கணக்கை உருவாக்கிக்கிட்டு நீங்க உங்களுடைய நூல்களை பதிவேற்றம் பண்ணலாம். அதன் மூலியா வருமானம் பெறுவது அது மட்டும் தனியா கூட இயங்கலாம். அப்ப 2 துறை இருக்கு. வாசிப்பு துறை வேணும்னா பணம் கட்டுங்க, இல்ல நான் மின்னூல் மட்டும் தான் உருவாக்கி போயிருக்க அது மாதிரி வருமானம் எனக்கு வரணும் அப்படின்னா தனியா இயங்கலாம். அதான் நீங்க காசை கட்ட வேணும், இலவசமாவே பண்ணலாம். இலவசம் உருவாக்குன நூலையுமே வந்து இலவசமாவே கொடுக்கலாம். எல்லாரும் நீங்க இலவசமா வாசிங்க அப்படின்னு கொடுக்கலாம். அதே குறிப்பிட்ட அளவு $1 or $2 நான் வந்து என்னுடைய எனக்கு வேணும், அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு எனக்கு 70 விழுக்காடு வேணும், அமேசான் 30 விழுக்காடு எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி நீங்க 70 விழுக்காடு அமேசான் எடுத்துக்கிட்டோம், 30 விழுக்காடு மட்டும் எனக்கு போதும், நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைச்சுன்னா அதை நிறைய பேருக்கு போய் சேர்ப்பாங்க. முதல் பக்கத்துல பரிந்துரையா போய் கொடுக்கும்போது அதன்படி உங்களுடைய புத்தகம் நிறைய பேர் சேர்க்கும் வாய்ப்பு இருக்கும். நன்றி, நன்றி, நன்றிங்க. வணக்கம், இலங்கையில இருந்து தங்கள் உரை பயிற்சி ஊடாக மக்களுக்கு வாசகர்களுக்கு மனதில் பதிய வைத்திருக்கிறீர்கள். எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி, இருவர் சிறப்பாக கருதுகள் அவர்களுக்கு சிறப்பாக ஐயாவும் நல்ல கேள்வி. மின்னூல்கள் வெளியீட்டை பொறுத்தவரை கிரியேட்டிவ் கமாண்ட்ஸ் லைசன்ஸ் மற்றும் ISBN நம்பர் இரண்டும் அச்சு நூலகம் அல்ல மின்னூல்களை பொறுத்தவரையில நாங்கள் ஒரு சரதில நாங்கள் ஒரு தனி அடையாளம் நமக்கு இருக்க இல்லை நூலுக்குரிய தனி அடையாளம் இருக்கின்றதுக்காக பாதிக்கிறோம். கிண்டல் ஊடாக செய்யும் போது அந்த அங்கீகாரம் அல்லது அதுக்கான சிக்கல்கள் ஏற்படுமா? அல்லது ISBN கொடுக்கணுமா அல்லது கிரியேட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுக்கணுமா அல்ல ரெண்டும் இல்லாம கிண்டல் லைசன்ஸோட போகலாமா? நல்ல கேள்விங்க, நல்ல கேள்விங்க. அதாவது நம்ம அமேசான் கிண்டல்ல நம்ம நூல் பதிவேற்றம் பண்ணும்போது அவங்க உங்ககிட்ட ISBN நம்பர் இருக்கா, அதை வெளியிட விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதை நம்ம கொடுத்துனாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் அது வந்து ஆப்ஷன் அப்படிங்கிற நம்முடைய விருப்பத்தில்தான் கொடுக்குறாங்க. அதனால அவங்களே வந்து ஒரு ISBN நம்பர் அப்படின்னு அடையாளம் அவங்க ஒன்று கொடுக்குறாங்க ஒவ்வொரு நூலுக்குமே, அது இயல்பாவே வந்துருது. அது மட்டும் இல்லாம கிரியேட்டிவ் காமன்ஸ் தான் கொடுக்குறது எல்லாமே நம்முடைய அந்த காப்புரிமை எல்லாத்துக்குமே நமக்கான அந்த வாய்ப்புகளை தான் கொடுக்குறாங்க. நீங்க தேர்ந்தெடுங்க, இந்த புத்தகத்தை நீங்க இலவசமா கொடுக்குறாலும் கொடுங்க, இல்ல எங்களோட அடையாளத்தோட கொடுக்கறனாலும் கொடுங்க, உங்களோட அடையாளத்தோட கொடுக்கறதுனா கொடுங்க, எங்க ஆட்சேபனை இல்லை அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. அதே நேரம் வந்து நம்ம இதை ஒரு பிளாக்ல எழுதணும்னா அதுல வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லையுமே கூகுள் தேடுபடி தேடி கொடுக்கணும்.
அதே நம்ம கிண்டலுக்குள்ள கொண்டு போகும்போது அதை தேடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம கிண்டல்ல கொடுக்கும்போது அந்த கீவேர்ட்ஸ் ரொம்ப கவனமா கொடுக்கணும். அதுக்குள்ள கொடுக்கக்கூடிய இமேஜஸ்க்கெல்லாம் வந்து நம்ம அந்த கீவேர்ட் பேக்ரவுண்ட்ல செட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு எளிமையா எல்லாருக்கும் போய் சேரும். குறிப்பா வந்து அது ஆடியோ புக்கா மாத்துறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா அடையாளம் போயிட்டு இருக்கு. புத்தகங்களை வந்து நம்ம வாசிப்பு அப்படிங்கிற நிலையில எழுத்து வழக்கில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஒளி வடிவத்துல மாத்தி கேட்கறது, ஆடியோவா கேட்கறது, அப்படி கொடுக்கறது தமிழ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் மாத்த வேண்டிய நிலை இருக்கு. காப்புரிமை சார்ந்து எல்லாமே நம்முடைய விருப்பத்துக்கு கூடதான் ஐயா. என்னுடைய அனுபவத்துல மிக்க நன்றி ஐயா, தெளிவான விளக்கம். நன்றிங்க. ஐஎஸ்பிஎன் நம்பர் வாங்குவதற்கான வழிமுறைகள் குறித்து விஜயகுமார் ஐயா கேட்டாங்க. ஐஎஸ்பிஎன் நம்பர் வாங்குவதற்கான விதிமுறைகள் அப்படின்னா தெரியல. நம்ம இணையத்துல வாங்குறதுக்கான வழிகள் நீங்க அமேசான்ல புத்தகம் பதிவேற்றம் பண்ணும்போது அவங்க ஒரு ஐஎஸ்பிஎன் நம்பர் கொடுக்குறாங்க. அப்படிலாட்டி நீங்க lulu.com அப்படிங்கிற இணையதளம் இருக்கு, lulu.com அப்படிங்கிற தளம், அதுல போயிட்டு நீங்க ஐஎஸ்பிஎன் வாங்க முடியும். நீங்க ராஜாராம் ராய் மோகன் அந்த நூல் நிலையம் அதுல விண்ணப்பிச்சு பெறுறது இந்த மாதிரி உரிய நேரத்துல கிடைக்க மாட்டேங்குது, காலம் தாழ்த்தி கிடைக்கிறது அப்படிங்கனால இணைய வழியாவே ஐஎஸ்பிஎன் நம்பர் நம்ம பெற முடியுது. ஆனா பலர் இது தெரியாம சில படிப்பங்கிட்ட ஐஎஸ்பிஎன் நம்பருக்கு அப்படின்னு நிறைய பணம் கொடுத்து வாங்கக்கூடிய நிலையம் இருக்குதான் செய்யுது. அதனால நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வு வேணும். நான் அந்த இணைய தொகையை உங்களுக்கு பதிவு பண்றேன், அதுல போயிட்டு நீங்க ஒரு கணக்கு உருவாக்கிக்கிட்டு ஐஎஸ்பிஎன் நம்பரை இலவசமாக. இலவசமான நம்மளுடைய புத்தகங்கள் வரிசையில வருமா வரா, அதனுடைய அதை பத்தி உங்களுடைய விளக்கம் என்ன? நல்ல கேள்வி ஐயா. நம்ம வந்து முன்ன மாதிரி எல்லாம் இப்ப பண்றது இல்லைங்கய்யா. ஒரு புத்தகம் நம்ம பதிப்பிக்கிறோம்னா 1000 படிகளாவது ஒரு காலத்துல போட்டாங்க, அதை முறைப்படி எல்லா நூலங்களுக்கும் அனுப்பி வச்சாங்க. அப்ப அந்த ஐஎஸ்பிஎன் நம்பர் அப்படிங்கிறது வந்து முழுமையா பயன்படுத்தப்பட்டதாக இருந்தது. இணைய வழி இல்லைனாலும் அந்த ஒரு ஐஎஸ்பிஎன் நம்பரு அதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது மாதிரி இருந்தது. இப்ப பலர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இணைய வழியில ஐஎஸ்பிஎன் நம்பர் வாங்கும்போது அதை முழுசா பயன்படுத்துறது கிடையாது. அதாவது மின்னூலாக மட்டுமே வச்சுட்டு அச்சு வாங்குவதும் கிடையாது, அந்த ஐஎஸ்பிஎன் நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கிறாங்க. அப்படிங்கும் போது அது வந்து முழுசா பயனில்லாம போயிடுது. lulu.com பொறுத்தல ஐஎஸ்பிஎன் கொடுக்கணும், அது கொடுக்கும் போதே 3 மாசம் அதுக்கான கால அளவு அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிட் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள வந்து அவங்களுடைய தளத்திலே பதிவேற்றம் பண்ணி காப்பியும் போட்டுக்கிறாங்க. முறைப்படி அவங்களுடைய நிறுவனத்துல நம்ம அந்த ஐஎஸ்பிஎன் நம்பரை படிகள் போடுவோம், அந்த படிகள் நம்மளே கூட போட்டுக்கலாம். இருந்தாலும் முறைப்படி அவங்க கிட்ட நம்ம சொன்னோம்னா அந்த டேட்டா பேஸ்ல அந்த ஐஎஸ்பிஎன் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி தேடுனா அது முழுசா எல்லாருக்கும் கிடைக்கும். அப்படி இல்லாம ஐபி நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டு தனியா வந்து ஒரு 100 காப்பி 200 காப்பி அந்த மாதிரி போடுறவங்களுக்கு எந்த நூலகத்துக்கும் அனுப்பாம இருக்கும்போது, அதை முறைப்படி எந்த தளங்களையும் பதிவு செய்யாம இருக்கும்போது அது தேடுனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்ப நீங்க சொல்லுங்க வந்து இணையத்தில் வெளியிடப்படக்கூடிய இ வடிவத்துக்கும் அல்லது பிரிண்ட் வடிவத்துக்கும் ஒரே ஐஎஸ்பிஎன் நம்பர் போடணுமா, அல்லது இ வடிவத்துக்காக ஸ்பெஷலா ஐஎஸ்பிஎன் நம்பர் அல்லது பிரிண்ட் வடிவத்துக்காக ஸ்பெஷல் ஐஎஸ்பிஎன் நம்பர் இருக்குதா? இருக்குதுங்க, ஸ்பெஷலா இருக்குதுங்க. நம்ம இப்ப சாண்டு இப்ப சாட்ல கூடுங்க, இது வந்து அமேசான் கிண்டில் நான் பதிவேற்றிய ஒரு நூலுக்கான aisbnn அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல கொடுக்குறாங்க. அப்ப அமேசான் நிறுவனத்துக்கு நான் போய் அதை பதிவேற்றம் பண்ணும்போது அவங்க ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, இந்த நம்பர் ஒரு இதுதான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது இ வடிவத்துக்கு போகும்போதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் ஒரு விதிமுறை வச்சிருக்காங்க. அமேசான் வந்து ஐஎஸ்பிஎன் அப்படிங்கறத ASIN அப்படிங்கிற வச்சிருக்காங்க. பேசுறேன், நம்ம நிறுவனம் இப்ப வந்து பதிவு பெற்றது, இப்ப அவங்க lulu.com தான் அந்த பணியை செய்யணுமா, இல்ல நம்ம நம்மளே அது மாதிரியான பணிகளை நம்ம செய்ய முடியுமா? நம்ம நீங்க எதுவும் தமிழ் இணைய கழகமே பதிப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும். lulu.com பண்ணணுமா, இல்ல நம்ம அது ஒரு அமைப்பா எடுத்துக்கிட்டு அதை பண்ண முடியுமா?
நிறைய பேர் நம்ம தமிழ் பேரரசுகள் நம்ம இதுல இருக்காங்க, நிறைய பேருக்கும் இதே சிக்கல் தான். நானே பல பேர்கிட்ட கேட்கும்போது 2500 ரூபாய் ஐஎஸ்பி நம்பர் வாங்குறதுக்கு கொடுக்கணும் சார், அதுக்கப்புறம் இது எல்லாம் என்ன சொல்றது பேஜ் செட்டிங்ஸ் அதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 20 ரூபாய் ஆகும் சார், டைப்பிங் அடிச்சு பேஜ் செட்டிங் எல்லாம் பண்ணணும் அப்படிலாம் சொல்றாங்க, ஒரு புத்தகம் போடுறதுக்கு முன்னாலே பிரிண்டிங் போறதுக்கு முன்னாலேயே. ஸோ இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோட நீங்க எல்லாம் இருக்கீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்போ இணைய கல்வி கழகத்துக்கான ஒரு அதுல வந்து நம்ம அதுல இந்த மாதிரி விவரங்களாம் நீங்க பேசுனதையும் கூட அது ஒரு ஒரு ஃபார்மெட்டா பண்ணி நம்ம அதுல சொல்லி அது அது வந்து அவங்க அதை பார்த்துட்டு நம்ம உதவி கூட செய்யலாமே. அந்த மாதிரி ஏதாவது கேட்கறவங்களுக்கு என்னதான் அப்படின்ட்டு கேள்வி இப்போ இப்போ கேள்வி கேட்டதையே நம்ம அதை வந்து கேள்வி பதிலாம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது நல்ல கேள்விகள் சிறப்பா இருக்கு. ஒவ்வொன்றும் வந்து அகிலன் கேட்டது சரி ஒவ்வொருத்தரும் கேட்டது ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா எனக்கே அந்த சிக்கல்கள் இருக்கு, எப்படி நம்ம அதை இதை பண்றது, எப்படி புத்தகம் போடுறது, ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா மெட்டீரியல் இருக்கு, ஆனா புத்தகம் போடுறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி 1000 காப்பி 500 காப்பி போடணுமே, 70,000 to 80,000 ரூபாய் ஆகுமே அப்படின்ற ஒரு சிக்கல் இருந்தது. அந்த சிக்கல் போய் நீங்களாம் பண்றது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உடனே உடனே புத்தகங்களை போடுறீங்க, அது ஐஎஸ்பின்ல இது வருது, நேக்கு கமிட்டி வரும்போது அது இப்போல்லாம் பாத்தீங்கன்னா கல்லூரி ஆசிரியர்களே பேராசிரியர்லாம் மாறலாம், ஆனா 10 பப்ளிகேஷன்ஸ் வேணும்னு சொல்றாங்க. இப்போ இந்த பப்ளிகேஷன்ஸ் தொடர்பான ஒரு அவேர்னஸ் இப்போ நம்ம அதை உருவாக்கினோம்னா அது ரொம்ப உபயோகமாக இல்லை, கல்லூரி பேராசிரியர்களுக்கு நிறைய பேருக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உடனே 10 இருந்தாதான் நீங்க 15 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் 10 பப்ளிகேஷன்ஸ் இருந்தாங்க. அதனால நிறைய பேர் இது பண்ணும்போது நிறைய பேராசிரியர்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அவங்க உடனே செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ இது வந்து எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. யூஜிசியோட உள்ள வருமா அந்த ஐஎஸ்பிஎன் இப்படி வாங்குறது வருமா, அப்படி வந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஆன்லைன் ஜேர்னல்ஸ் எடுத்துக்கிறதா சொல்லிட்டாங்க, ஜேர்னல் வந்து ஆன்லைன்ல இருந்ததுனாலும் அது டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற இது ப்ரொசீஜர். ஸோ ஆன்லைன் மூலமா புத்தகங்களை வந்து நம்ம பதிப்பிக்கிறதையும் இந்த நேக்கு அந்த 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 வரையக்குள்ள வருமா அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ரொம்ப நல்ல சிறப்பு அந்த முறை. நன்றிங்க, நன்றி ஐயா. உமாராஜ் ஐயா சொன்னது மாதிரி நம்ம தமிழ் இணைய கல்வி கழகத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு முயற்சி நடந்தது. அந்த முயற்சினா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது தொடர்பாக அந்த குறுஞ்செல்லி கருத்தரங்க நடந்தது. அதுல செல்வமுருளி ஐயா வந்து அரங்காட்சி பலருடைய முயற்சிகளை வந்து குறுஞ்செயலியா உருவாக்கினார். அந்த மாதிரி நம்ம தமிழ் இணைய கழகம் சார்பாகவே இன்னொரு உருவாக்குறதுக்குன்னு நம்ம சிறப்பா ஒரு பயிற்சி கொடுக்கலாம். இன்னும் விருப்பப்படவங்களுக்கு நம்ம தமிழ் இணைய கழகம் சார்பாகவே நம்ம மின்னூல்களை உருவாக்கி கிண்டில்ல வழங்கலாம். குறிப்பா வந்து அவங்களுக்கு தனிநபராகவே ஒரு கீழ் கணக்கு உருவாக்குது அப்படிங்கறத வழிகாட்டுதல் ஒரு பக்கம், இல்ல என்னுடைய புத்தகம் போய் சேரா போதும் அப்படின்னா நம்ம இணையகழகம் சார்பாக கூட ஒரு கணக்கை உருவாக்கிட்டு அதுல பொதுவாகவே உருவாக்குறனாலும் பண்ணலாம். அதை வந்து வழிகாட்டுதல் முழுமையா பண்ணலாம் எதிர்காலத்துல. ஆமா, ஒரு மினிமம் சார்ஜ் கூட நீங்க இணையகழகம் எடுத்துக்கலாம். ஆனா அது பண்ணி தந்தீங்க ரொம்ப ஏன்னா எப்படி எதுவுமே தெரிய மாட்டேது, எப்படி வருது எப்படி வருது, அது பிளாகரைஸ் பண்ணுது, அது வந்து ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா. அந்த இணையத்துக்கு புத்தகம் படிப்பிக்கிற அந்த கான்செப்டே நீ யாரும் வரல, அதுல நீங்க ஒரு முன்னோடியா அது சிறப்பா இருக்கு. நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா அந்த குறுஞ்செயலி உருவாக்குனது, இதை வந்து நம்ம அது இன்புட் மூலமா நம்ம பண்ணோம், அது என்னோடதும் கூட இருக்கு. அதை வந்து நம்ம யூஜிசி இதுக்குள்ள வருமா அந்த குறுஞ்செயலி வந்து நம்ம நம்ம கணக்குல காமிச்சிக்கலாமா அது ஆர்டர் இல்ல. ஏன்னா இன்புட் தொடர்புடையது அவங்களுடைய காப்பிரைட் இஷ்யூவா அப்படிங்கறது எனக்கு தெரியல. அது என்னன்னா அது ஒரு காலத்துல நம்ம பண்ணோம் கூகுள் பிளே ஸ்டோர் இருந்தது இல்லையா, இப்ப இல்ல. ஏன்னா அது பதிவு சில கால அதுக்கு பணம் கட்டி இருந்தாங்கன்னா அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம பரிந்துரை பண்ணலாம். அது இல்ல அப்படின்னா அவங்க தேடி பார்க்கும்போது இல்ல அது தவறான தகவலா போயிடும். அதனால நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்லயுமே நம்ம ஒரு கணக்கு உருவாக்கிக்கிட்டு நம்முடைய அப்ளிகேஷனை பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு உறுதியா தெரிந்த பிறகு அந்த செய்தியை பகிரலாம் தவறல. அதே நேரம் வந்து இந்த ஐஎஸ்பி நம்பர் தொடர்பான போதிய விழிப்புணர்வு நமக்கு இல்லைங்கயா. குறிப்பா அந்த யூஜிசி ரெஃபர்டு ஜேர்னல் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சரியான வழிகாட்டுதல்கள் நம்முடைய மத்திய அரசோ மாநில அரசோ அதை முறைப்படுத்தி இந்த ஐஎஸ்பிஎன் நம்பர்ல வரக்கூடிய புத்தகங்கள் இந்த மாதிரி நூலகங்களுக்கு அனுப்பப்படும் அது மட்டும்தான் முழுமையை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு பல்கலைக்கழகங்களோ இந்த மானிய குழுவோ சரியான வழிகாட்டுதல்கள் இருந்தா சரியா இருக்குங்க. அதே நேரம் நம்ம அமேசான் மாதிரி தளங்கள்ல வந்து அவங்க ஐஎஸ்பிஎன் நம்பர் தனித்த ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க. என்ன சொல்ல போனா அகடமிக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய அடையாளங்கள்லாம் போக கமர்ஷியல நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்றது அப்படிங்கிற இன்னொரு நிலை இருக்கு. ஒரு புத்தகம் நீங்க வெளியிடணும்னா முதல் முறையா ஒரு புத்தகம் வெளியிடும் போது எனக்கு வந்து 50,000 ரூபாய் செலவாச்சுங்க. 50,000 ரூபாய் செலவு பண்ணி நான் வந்து ஒரு 100 புத்தகங்கள் மட்டும்தான் அதுலயுமே கொண்டு வர முடிஞ்சது. அதே நேரம் நான் இன்னைக்கு வந்து ஒரு பதிப்பாளரா மாறியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட 30 புத்தகங்கள் அச்சு பதிப்பாகவே வெளியேறி படிப்பாளம் அப்படின்ட்டு அச்சு புத்தகமாவே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மற்ற பதிப்பகங்கள் கூட மோசம் ஆகும். எல்லாத்துக்கும் அந்த பணம் அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது எல்லாமே நம்மளே கத்துக்கலாமே அப்படின்னு இன்னைக்கு அச்சு புத்தகங்களாவும் நான் வெளியிடுறேன், மின் புத்தகம் வெளியிடுறேன். அதோட கடைகளை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தடைகள் நம்ம முன்னாடி இருக்கு, அதையெல்லாம் தாண்டி நம்ம போகலாங்க. ரொம்ப நன்றி.
இது வந்து அந்த சனி இலக்கிய அகராதின் அந்த இன்புட்ல இது பண்ண அது அது அதுல பிளே ஸ்டோர்ல இல்லைன்னா நம்ம அது மறுபடியும் இணைய கழகத்துல கொடுக்கலாமா அது எப்படின்னு தெரியல கொடுக்கலங்கய்யா. ஏன்னா அவங்களுடைய அனுமதி வாங்கி ஏன்னா அவர் டேட்டாபேஸ் அவர்கிட்ட தான் இருக்கும், செல்வ முறையில தான் இருக்கும். அவரை நம்ம கேட்டு வாங்கிட்டு அதை வந்து நம்ம நம்ம கணக்குல உருவாக்கலாம் அப்படிங்கிற அனுமதி வாங்கிட்டு நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல பண்ணோம்னா வாய்ப்பு இருக்குங்க. நன்றி நன்றிங்க. அடுத்த விஜயகுமார் ஐயா இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, அமேசானில் நூல் பதிவு செய்யும் போது ஐஎஸ்பி நம்ம தேவைப்படுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அமேசான் கேட்கல, அது விருப்பத்தின் அடிப்படையில நீங்க இருந்தா கொடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால ஐஎஸ்பி நம்பர் அமேசான்ல பதிவு பண்ணும்போது தேவைப்படாது. ஐயா வணக்கம், நான் தல்பாவானன். தமிழ் இணையக்கழகம் ஊடாக சென்னையில் உமராஜா ஐயா கேட்டதற்கான பயிற்சியை வழங்கலாம் வந்து நான் எண்ணுகிறேன். மணியண்ணன் ஐயா இதுக்கான பரிந்துரை சென்னால் அதெல்லாம் அதான் இணையக்கழகம் வந்து நம்ம கல்லூரிக்கு வழங்கினா இனி நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்ம இங்க வந்து ஒரு 20 பேர் 25 பேர் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த பயிற்சியை இணையக்கழகம் இப்போ பதிவு பெற்ற நிறுவனமா இருக்கிறதுனால அது நம்ம ஒவ்வொரு கல்லூரிக்கும் சென்று இந்த மின்னூல் உருவாக்குவது இது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வை ஏற்பட்டுனா தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய தாக்கம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதிகமான உலகுக்கு முன்வைக்கலாம் எனது நோக்கம், அதுக்காக இந்த முயற்சி யோசிச்சேன். நிச்சயமா நம்ம வந்து குறிப்பா அந்த பாண்டை விட்டே வெளியில வரலங்க. நிறைய பேரு நான் உதவணும் அப்படிங்கிற நிலையில கூட என்னால வந்து உங்களுக்கு உதவ முடியும், நீங்க வந்து எனக்கு டைப் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா வெவ்வேறு பாண்டில் டைப் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து நான் யூனிகோட்ல மாற்றி கொடுத்தா சில சிக்கல்கள் வரும், சில கொடுக்கும்போது வந்து அந்த டேபிள் கண்டோட போட்டு கொடுப்பாங்க, அதை பதிவேற்ற முடியாது. இந்த மாதிரி நம்ம உதவணும் கொடுக்கணும் அப்படின்னு தெரியுங்க. இது தொடர்பா நம்ம நிறைய கொடுக்க வேண்டிய நிலையில தான் இருக்கும். ஆமா ஐயா குணசன் ஐயா, இப்ப இண்டி கீபோர்டு எழுதுறோம்ல, ஹேண்ட் ரைட்டிங் இன்புட்ல எழுதுறதெல்லாம் இப்ப அந்த அது இணைய அந்த குறுக்குறியீட்டுல வராதா? வருங்க. அப்படின்னா நம்ம அந்த கிண்டில் கிரியேட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம அது டைரக்டா எழுதிடலாங்கல்ல? இல்லங்கய்யா, அதான் நான் சொன்னேன், நீங்க அதை திறந்து வச்சுட்டு பயன்படுத்தி பார்க்க சிக்கல் என்னன்னு தெரியும். நான் இது வரைக்கும் பண்ணும்போது நேரடியா அதுல பதிவேற்றம் பண்ண முடியல, அதனால வேர்ட்ல அதை காப்பி பேஸ்ட் பண்ணி தான் நான் உள்ள கொடுக்க முடியும். அதனால அது எளிமையான வழிதான், ஒரு வேர்ட்ல நம்ம டைப் பண்ணிட்டு அந்த கண்டென்ட்டை வச்சு காப்பி பேஸ்ட் கொடுத்துக்கலாம், அது எளிமைதாங்க, எளிமையா செஞ்சுக்கலாம். நல்லதுங்க ஐயா. வேற எதுவும் வினாக்கள் இருக்கா? பேராசிரியர் இவர் மணிகண்டன் ஐயா வந்து பதில் சொன்னாரு, யார் பவன் அவர் இருக்காருங்க? மணிகண்டன் ஐயா பயணத்துல இருந்தாரு. மணிகண்டன் ஐயாக்கு நெட்வொர்க் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஆள் இல்ல, இல்ல அவர் இல்ல. இல்ல மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க மேடம். வணக்கம், நல்ல தெளிவான உரை ஐயா, நல்லா இருந்தது, சிறப்பா நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தீங்க, வாழ்த்து. ஒரு சின்ன சந்தேகம் ஐயா, இப்போ ஐயா கேட்டிருந்தாரு அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம், என் பேர் முனைவர் வள்ளி, நான் சென்னையில சிடிடி மகளிர் கல்லூரியில தமிழ்துறை உதவி பேராசிரியரா இருக்கேன். எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப அமேசான் கிண்டில் வந்து நமக்கு ஒரு நம்பர் கொடுக்குது ஐஎஸ்பி நம்பர் மாதிரி, ஆனா அது ஏஎஸ்ஐஎன் என்ற ஒரு அடிப்பா அந்த ஒரு அமைப்புல தான் வருது இல்லைங்களா? அப்போ வந்து நமக்கு இது என்னுடைய புத்தகம்னு நான் ஒரு ஆசிரியர் சாதனை பட்டியல காட்டும்போது இது எனக்கு யூஜிசி அந்த அந்த மதிப்பெண் எனக்கு கிடைக்குமா, எங்க கல்லூரி நாக் அக்ரிடிஷன்ல அதெல்லாம் எடுத்துக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகள்லாம் என்ன முறைப்படி நம்ம பல்கலைக்கழகம் மானியம் கொடுவோம் இல்ல வரல, பல்கலைக்கழகங்களோ வழங்கல. அதனால நம்ம ஒரு பக்கம் அகாடமிக்கு என்ன தேவையோ இப்ப ரெஃபர்டு ஜேர்னல்ல மட்டும்தான் அப்படின்னு சொன்னா கேட்டது மாதிரி நம்ம எழுதிக்கணும். அதே நேரம் இன்னும் கொண்டு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு, இப்பதான் அறிமுகமே வந்திருக்கு. இப்பதான் தமிழ் நம்ம நூல்கள் எல்லாம் உள்ள கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஐஎஸ்பிஎன் ஏஎஸ்ஐஎன் இதெல்லாம் வந்து நமக்கு பொது வெளியில கிடைக்குது, இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கோம். இதை நம்ம கொண்டு போயிட்டு நம்ம கொடுக்கும்போதுதான் என்ஐஆர்எஃப்லயோ இல்ல நாக்லயோ வரும்போது இது எடுத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே நம்ம வருவோம் வருவோமா. சின்ன சிக்கல் இருக்குது. ஹலோ, ஜேர்னல்ல வெளியிடுறது வந்து பீர் ரிவியூட் ஜேர்னல், அதாவது உங்களுடைய பப்ளிகேஷனுடைய தரம் அங்க நிர்ணயிக்கப்படுது. இப்ப கிண்டில்ல நம்ம இது பண்ணியாச்சுன்னா அதனுடைய இதை தரத்தை நிர்ணயிக்கிறது யாரு, அது தரத்தை எப்படி கட்டுப்படுத்துவாங்க, அதனுடைய தரத்தை நிர்ணயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்
உண்டான அமைப்புகளும் வந்து அரசாங்கம் தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் வேணும்ங்கிற அரசுக்கு நீங்க உணர்த்துறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா, அல்லது அது எடுக்கப்படுமா? அப்படினால் மட்டும்தான் யூஜிசி வரைக்கும் போய் யூஜிசியில் அப்ரூவ் பண்ணி வர முடியும். மற்றபடி நம்ம கிண்டில் வெளியிட்டாச்சுன்னா போதும், இதை வந்து என்னுடைய சாதனை பட்டியலில் காட்டிக்கலாம், என்னுடைய புத்தகத்தை ஐஎஸ்பி நம்பரோட நான் வெளியிடுறேன் அப்படின்னு. ஐஎஸ்பி நம்பரோட வெளியிடுறேன்னாச்சுன்னா அந்த புத்தகத்தினுடைய தரத்தை பற்றி நிர்ணயம், சரியான முறையில நிர்ணயம் வேணும். அதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன? நான் பதில் சொல்லலாங்களா? சரி, பாத்தீங்கன்னா இப்ப அந்த அமேசான்ல நம்ம வெளியிடக்கூடிய புத்தகத்துக்கான மதிப்பை அப்படிங்கறது அதுல வந்து வந்து யூசர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுல பார்வையாளர்கள் வந்து மதிப்புரைகள் பண்றாங்க. இருந்தாலும் நம்ம கல்வி புலம் சார்ந்து இதெல்லாம் எடுத்துக்க முடியாது. அது என்னன்னா ஒரு வணிக ரீதியில நம்ம புத்தகம் வெகுசன பார்வைக்கு போறதுக்கு இது நம்ம உரிய, குறிப்பா வந்து நம்ம நம்ம மாநில அளவுலயோ இல்ல சர்வதேச அளவுலயோ ஒரு புத்தகத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி ஒரு தான் வந்து தேவை அப்படிங்கிற நிலையில தான் இதை பார்க்கலாம். தவிர அகாடமிக்கா நம்ம இன்னும் அதை கொண்டு போற அளவுக்கு வளரல அப்படின்னா சொல்லுவேன். அதே நேரம் நம்ம ஒரு அமேசான் கிண்டில் போடும்போது அதுக்குன்னு ஒரு தரம் இருக்கு. அந்த தரத்தை வந்து யாரு நிர்ணயிக்கிறார்கள் அப்படின்னா கல்வி சார்ந்தவங்களாம் இல்ல, பார்வையாளர்கள் யாரா வேணா இருக்கலாம். வயது பாகுபாடு கிடையாது, பாலின பாகுபாடு கிடையாது. நம்ம புத்தகம் யாருக்கா போய் சேருதோ அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்ல அதுக்கு ஸ்டார் ரேட்டிங் அப்படிலாம் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில வைரல் ஆகுது அப்படின்னு வைரல் ஆகிற விஷயங்கள் எப்படி பேசுறாங்க அப்படின்னா அழிச்சியான விஷயம் கூட போய் சேர்ந்து அந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களை வெகுசன பார்வைக்கு கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி தளங்கிடுவோம். அதே நேரம் நேக் மாதிரி நம்ம கல்வி புலம் சார்ந்து இதை நம்ம பரிந்துரை பண்றதுக்கான வளர்ச்சி படிகள் இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கறத மட்டும் என்னோட சொல்லி முடிச்சல. நானும் அதோட அவரோட சொல்றேன் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அதுக்கான முயற்சி தான் இணையக்கழகம் பதிவு பெற்ற ஒரு நிறுவனம், அதுக்கப்புறம் பதிவு பெற்ற நிறுவனம் ஒரு ஜேர்னல் நம்ம ஆரம்பிக்க போறோம். அதே மாதிரி நம்ம மூலியமாக ஒரு பதிவு பெற்ற நிறுவனம் நம்ம ஐக்யூசி வழியாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வழியாக அதை வந்து ஆன்லைன் ஜேர்னலா மாத்திட்டேன்னு வச்சுங்க. இப்ப நிறைய வந்து ரெண்டு மூணு இதுதான் வந்து பப்ளிகேஷன் இதா இருக்கு ஜேர்னல்ல. அப்போ வந்து ஆன்லைன் ஜேர்னலா வந்து அதுல வந்து இத இந்த புத்தகத்தை நம்ம கொண்டு வரக்கான முயற்சியும் பண்ணலாம். புத்தகமாவோ கட்டுரைகளோ அதெல்லாம் வந்து இந்த ஐக்யூசி வழியாக நம்ம அப்ளை பண்ணி யூஜிசிக்கு அப்ளை பண்ணி நம்மளுடைய எடிட்டர்ஸ் எல்லாம் நல்ல எடிட்டர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு எடிட்டர்ஸ் பியர் ரிவ்யூடு ஜேர்னலா மாத்திட்டேன்னா கண்டிப்பா வந்து அதை பண்ண முடியும். ஏன்னா நம்ம 10,000 ரூபா கேக்குறாங்க சார் சொல்றதுக்காக சொல்றேன். வெளியெல்லாம் இந்த புத்தகத்தை நான் பியர் ரிவ்யூ ஜேர்னலு 10,000 கொடுங்க 20,000 கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரியாக ஏமாற்றப்படக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனாலதான் அந்த இணையத்தை வந்து நாங்க பதிவு பெற்றது பதிவு செய்யணும், அதை முழுமையாக யூஜிசி அங்கீகரிக்கணும். அப்படி கொண்டு வரதுக்குதான முயற்சி தான் இது ஒரு ஒரு படியில வந்திருக்கோம். தொடர்ந்து அது செய்யணும். அதுக்கான எல்லாரும் கூட இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஒவ்வொரு இந்த இணையகழகத்துல ஒரு மெம்பர்ஷிப் ஆகி அதை நம்ம தான் உருவாக்கணும். முடிய யூஜிசி வந்து எதுவுமே நமக்கு சொல்லாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூஜிசிக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கிறதா முக்கியம். ஏன்னா நான் முத்தமிழம் வந்து முதல்ல வந்து யூஜிசி ரெகனைஸ்டு ஜேர்னலா இருந்தது, ஆனா அதுக்கப்புறம் வந்து அதை வந்து புதுப்பிக்க முடியல, அதனால விட்டுட்டாங்க. ஆனா அண்ணா கண்ணன் நடத்தக்கூடிய ஒரு ஜேர்னல் வந்து இன்னையும் வல்லமை அதெல்லாம் வந்து இன்னையும் கூட அது வந்து அந்த பப்ளிகேஷன்ல வர்றது எல்லாத்தையும் யூஜிசி ரெகனைஸ்டு ஜேர்னலா தான் அது இருக்கு. அது யூஜிசி அந்த கேரளிஸ்ட்ல ஒரு ஜேர்னல் வந்து பதிப்பிச்சா தான் பண்றாங்க. இப்போ அதுதான் நான் சொல்ல வந்தது. அது மாதிரி ஒரு அமைப்பு அதை வந்து உயர்த்தி நிறைய வெளியே ஏமாத்துறாங்க, அதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம என்ன தமிழ் பேராசிரியர் நிறைய பேருக்கு இப்போ வந்து ப்ரொமோஷன்ஸ் வர இருக்கு. நிறைய பேர் ரொம்ப அலமோதிட்டு இருக்காங்க பப்ளிகேஷன்ஸ் இல்ல அது இதுன்ட்டு இல்ல அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஏமாற்றப்படக்கூடாது அப்படிங்கறதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட இதை கேட்டிருந்தேன். நம்ம தொடர்ந்து இந்த கல்லூரிகள்ல நிறைய கல்லூரிகள் இந்த இதை எடுத்து செல்ல வேண்டும். இப்போ வள்ளி அவங்க எல்லாம் வந்துருங்க, அவங்க எல்லாம் கூட உதவலாம். ஒரு கல்லூரியில நம்ம பேசுறதுக்கு அழைச்சாங்கன்னா அது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி மற்ற பேராசிரியர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இணையக்கழகம் ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அவங்க பயன்படுத்திட்டு நம்ம நம்ம இதை வந்து அவங்களுடைய ரெண்டு மார்க் கொடுக்குறாங்க. இது இந்த இதுல வந்து பேசினா ஆன்லைன்ல பேசுறக்கோ இல்லை ஆஃப்லைன் பேசுறக்கோ நமக்கு வந்து மார்க் எல்லாம் இருக்கு. அதனால அது எல்லாமே நம்ம நம்ம தான் உருவாக்கிக்கணும். யூஜிசிக்கு யூஸ் பண்ண மாதிரி நம்மளை வளர்ச்சிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இது என்னுடைய கருத்து தான், யாராவது கருத்து இருந்தாங்கன்னா சொல்லலாம். ஐயா எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம், நான் இங்க பத்தி சொன்னா இல்ல சந்தேகமானு எனக்கு தெரியல. இப்ப தமிழுக்கெல்லாம் வந்து யூஜிசி கேரிஸ் நம்ம கொடுக்கோம், அது நமக்கு அங்கீகாரம் கிடைக்குது. ஆனா இப்போ மத்த துறை பேராசிரியர்கள்லாம் வந்து ஸ்கோப்பர்ஸ் அப்படிலாம் சொல்லி போடுறாங்க, அது வந்து சைட்டேஷன் படி வருது நிறைய வருது, அதுக்கு பாயிண்ட்ஸ் அதிகம், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மதிப்பும் கூட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இப்ப யூஜிசி கேரிஸ்ட் நான் எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி
ஸ்கோபஸ்ல இருக்கா, ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற துறையில அவங்க ஸ்கோபஸ்ல ஒரு பேப்பர் போட்டு நம்ம யூஜிசில நாலு போய் வந்திருந்தா கூட நம்மளுக்கு வந்து கீழே தான் அடுத்த நிலையிலதான் நம்மளுக்கு வந்து பார்க்கப்படுது. அப்ப அந்த ஸ்கோபஸ் இண்டெக்ஸ்ல வரணும்னா அது ஆங்கிலத்தான் அந்த கட்டுரையை வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு மொழிபெயர்ப்பாளரை தேட வேண்டியதா இருக்கு, அது கொஞ்சம் பணம் எல்லாம் செலவாகுது, அந்த அந்த இதுல போடணும்னா கூட அதிகமாக ஒரு கட்டணமும் நம்ம அதுக்காக வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ அத வந்து நம்ம தமிழையும் இப்ப யூஜிசி கேர்லிஸ்ட்ல தமிழ் இருக்க மாதிரி அந்த ஸ்கோபஸ் இண்டெக்ஸும் நம்மளுடைய இந்த மாதிரியான இதழ்கள்லாம் கூட வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமாயா இதுல? ஆமா அது அதுதான் மேடம், மறுபடியும் என்ன சொல்றேன்னா அவங்க ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அது மாதிரி உருவாகணும் அப்படின்னு தான் சொல்றேன். தமிழ் செம்மொழி நிறுவனம் எல்லாம் இருக்கு, நல்ல ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம், அங்கெல்லாம் நம்ம பேராசிரியர் தான் இருக்காங்க. இப்போ கல்லூரியில இருந்து போன சந்திரசேகர் தான் இருக்காரு, அவரெல்லாம் வந்து அது இதை வந்து முறைப்படுத்தி இதை நமக்கு இம்பாக்ட் பேக் மாதிரி அவங்க ஒரு தர இம்பாக்ட் பேக் ஒரு தரம் தானே, அதை ஒரு இந்த அளவுக்கு தர இருக்கு வந்து இதுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது யார் முடிவு பண்றா? அந்த ஜேர்னல்ல இனி இப்போ நம்ம இவர் இப்ப சுந்தரபால் அவர்கள் வந்து அவங்க பல்கலைக்கழகமே அவங்க நூலை வாங்கிடுச்சு. என்னன்னா அதை வாங்கிட்டு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி செல்லை உருவாக்கிட்டாங்க. அது மாதிரி எல்லா கல்லூரிகளும் இனிமேல் வரப்போகுது யூஜிசி நாம்ஸ் இது பண்ணும்போது நம்மளுடைய காப்புரிமை இது வந்து அது காப்பணும். நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த காப்பி அடிக்காம இருக்கிறது ஒரு இது வந்து வந்துட்டு இருக்கு. அது தமிழ்ல வந்து அந்த மாதிரி பிளாக்ரேஸா இதெல்லாம் செக்ஸ் இதெல்லாம் வரும்போது அந்த காப்புரிமை இது வந்துருச்சுன்னா அது நீங்க சொன்ன மாதிரி அந்த இண்டெக்ஸ் ஸ்கோபஸ் இதெல்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் படி இதுதான் நினைக்கிறேன். அந்த இன்னொருத்தருடைய புக்கு வந்து நம்ம காப்பி அடிக்காம இருக்கிறது, நம்ம சுயமா எழுதுறது. அப்போ அவர் வந்து தமிழ்ல